Okay, so hello, my name is Subin. So, pilot on the center like 8 months ago. BPO work for India, India. First, actually, very simple work for India. I'm a dealer for the shift time. So, predominantly night shift. Starting the other day to morning 9:30 this year. So, on the time, I'm going to class attend for the dealer. அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காகவே லைக் அங்கே ஷிஃப்ட் டைமிங் மாற்றுறேன் ரொம்ப லைக் 7:30 to 4:30 இன் மார்னிங். ஸோ அதுக்கப்புறம் தான் லைக் பயிரங்கள் வந்து சேர்ந்தேன். பயிரங்கள் எப்படி வந்து சேர்ந்தேன்னா லைக் ஒரு பொண்ணு இருந்தா லாபணியான ஒரு பொண்ணு பயிரங்கல டாட்டன் முடிச்சிருந்தேன். டாட்டன் முடிச்சுட்டு இன்ஃபோசிஸில் போய் சேர்ந்தேன். ஸோ அந்த பொண்ணு மூலயமா தான் தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணு வந்து சதர்லாண்டில் லைக் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். லைக் இன்ஃபோசிஸில் வந்து சேர்த்துக்கு கொஞ்சம் டைம் கேப் இருந்துச்சு. அந்த டைம் கேப் ஃபில் பண்ணால் சதர்லேருந்து வந்து ஒர்க் பண்ணிதான். ஸோ அவங்க மூலியம் தான் தெரிஞ்சிச்சு பயணம் பற்றி. ஸோ அதனால லைக் 7:30 to 4:30 ஷிஃப்ட் மாற்றிக்கிட்டு டெய்லி பயணம் லைக் ஈச் அண்ட் எவ்ரி டே இந்த எட்டாய் வீக் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். ஸோ அதான் ஸ்டார்டிங் அந்த மாதிரி லைக் ஆக்சுவல் டைம் பீரியட் ஆஃப் கோர்ஸ் வந்துட்டு 3 months. பட் இந்த ஆக்சுவல் டைம் பீரியட் வர முடியல என்னால் ஆக்சுவலாக. ஸோ லைக் ஈவன் மணி சார் விஷ்வா சார் வந்துட்டு லைக் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு லைக் ஈவன் பியாண்ட் த டைம் அதாவது 8 months ஆயிடுச்சுருக்கோம். அந்த டைம் கேப்ல கூட லைக் எனக்காக எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு லைக் என்னோட ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணி தந்தாங்க. ஸோ அதான் இப்போ ரீசெண்டாக லைக் ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு கேப்ல. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு என்னோட ரிலேட்டிவோட ஃப்ரெண்டு அவர். ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு சும்மா லைக் வந்து அட்டன் பண்ணியிருந்தாரு. ஜாப் உறுதி இல்லை, சும்மா வந்துட்டு பேசலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு லைக் அவர் கொஞ்ச நேரம் பேசினார். அப்புறமா அவரோட எம்ப்ளாயி வச்சுட்டு லைக் என்ன ஜாப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஒரு 8-10 questions கேட்டாங்க. ரியலி பேசிக் வெரி பேசிக் கொஸ்டின்ஸ். ஸோ அதுதான் இங்கே படிச்சனால தான் இல்லாடி சான்ஸே இல்லை. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ அது அந்த கோர்ஸ் பண்ணதுனால தான் யூஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி கிடைக்க சான்ஸ் இல்லை. அப்புறம் அதான் ஸோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் ஏன்னா ஃப்ரம் பிபிஓ டு ஐடி. ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் லைக் என்னன்னா ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஈவன் நம்பர்ஸ் அந்த மாதிரி அதான் லைக். அப்புறம் அதான் ஒன் டு ஒன் ஃபில் பண்ணுறது இப்படி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஆ மோஸ்ட்லி லைக் அதாவது எக்ஸாம்ஸ் மாதிரி நடத்துவாங்க. வேற क्वेश्चन ஸ்ரீமதி கோர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா? கோர்ஸ் இல்ல கோர்ஸ் முடிச்சிட்டேன். லைக் எல்லாம் ஜாப் வந்துட்டு என்னால ஒழுங்கா வர முடியல. ஒழுங்கா வர முடியலன்னா லைக் ஆஃபீஸ்ல தூங்கிடு. நான் கோர் கோர்ஸ் ஜாப் முடிச்சனால கொஞ்சம் லைட்டா கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த இன்டர்வியூ சொன்ன டைம்ல கூட சரி போய் பெட்டன் பண்ணலாமே பேசலாமே நினைச்சேன். Okay, thank you. Thank you very much.